பாப்லோ எஸ்கோபார். கேட்டாலே உலகமே நடுங்குது, அப்படிப்பட்ட ஒரு பெயர். ஆனா இந்த மனிதரோட கதையில எவ்வளவோ உண்மைக இருக்கு, அதுல பலது நமக்கு தெரியாத ரகசியங்க. பாப்லோ எஸ்கோபார் 1949 கொலம்பியாவுல பிறந்தாரு. சின்ன வயசுலயே குறும்புத்தனம் நிறைஞ்ச பையன், படிப்புல அத்தனை ஆர்வம் காட்டல. ஆனா அவருடைய புத்திசாலித்தனம் அவரை ஒரு வெற்றிகரமான குற்றவாளியா மாத்திருச்சு. அரசியல கால் பதிச்ச எஸ்கோபார் தன்னுடைய செலவாக்கை வளர்த்துக்கிட்டார். அவருடைய கோகைன் கார்டல் உலகத்திலேயே மிகப்பெரிய போதைப் பொருள் வலையமைப்பா மாறிடுச்சு. வருஷ வருமானம் $7 பில்லியன். எஸ்கோபார் வாழ்க்கையில ஒரு முக்கிய திருப்பம் அவர் அரசியல்ல களமெங்கினப்போ வந்துச்சு. அவருடைய பணமும் அதிகாரமும் பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. வெளிப்படையா பார்த்தா அவர் பணத்தை கொட்டி மக்களை வளைச்சு போட்ட மாதிரி தெரியும். பணம் இருந்ததால மக்களை இருக்கிறது சுல்லமா இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு விலை இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையோடு இருந்த பக்கத்துல எவ்வளவோ மர்மங்க இருக்கு. அதுல பிரபலமானது தன்னுடைய எதிரிகளை அழிக்க பயங்கரவாதத்தை கையாண்டுதான். தன்னுடைய வாழ்க்கையோட கடைசி காலத்துல பாப்லோ எஸ்கோபார் காணாமல் போயிட்டார். 1993 அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இன்னமும் பாப்லோ எஸ்கோபார் பத்தி எத்தனையோ உண்மைகள் உலகுக்கு தெரியாமலேயே இருக்கு. இந்த கதை நமக்கு ஒரு பாடம். பணம் அதிகாரம் எல்லாமே முக்கியம்தான், ஆனா நடுநிலைமை தான் ரொம்ப முக்கியம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.